மனசு எதை வேண்டுனாலும் எதை விரும்பினாலும் அதை கொடுக்க நினைக்கிறீங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம பழகி வச்சுருக்கோம்னு முதல்ல திங்க் பண்ணுங்க. எல்லாமே ஜோதியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, பவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, சக்தியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எல்லா அடையாளங்களுமே எதை பற்றி என்றால் உள்ளே இருக்கும் இந்த மெய்ஞானத்தை பற்றி தான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே சிவவாக்கியர். இவர் யாரு மெய்யில் என்ன சாமியார் என்ன நீங்க படிச்சு 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 அதுக்கே ஒரு வருஷம் ஆகும். இது இவர் சொல்றதா உண்மையா இல்ல சத்குரு சொல்றது உண்மையா இல்ல அவர் சொல்றது உண்மையா அப்படி நீங்க சுத்தி 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 கடைசியில வந்து சேர்றதுக்கே உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டைம் போயிடும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் தப்பு. இப்போ ரீசெண்டாக வரும்போது கூட எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா பரம்பல் ஃபவுண்டேஷன் மட்டுமே நம்ம பார்த்துட்டே இருக்குமே, ஒருவேளை அதனால நம்மளை நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டோமோ எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி நான் கோகுல லக்ஷ்மின்னு ஒருத்தங்க ஆக்சுவலி வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சி அன்னதானம் போட முடியல அப்படிங்கிறதா வஸ்திரதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கு எதை கரெக்டாக கொடுக்கணும்னு தெரியல. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு இந்த வஸ்திரத்தை வந்து நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆக்சுவலி நான் என்னென்ன தப்புலாம் பண்ணேன் அப்படின்னு தெரியும் பெரிய பேசுகிற டைம் இல்லை, வீடியோஸ் இருக்கும், சிந்தனை செய்வோம்பான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். நான் அண்ணா கூட எப்படி சண்டை போட்டேன், அண்ணா என்ன எப்படி வச்சு செஞ்சாரு, அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த ஒரு ட்ராக்ல வந்து நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரியும் உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்த அளவுக்கு அன்பு எப்படி கொடுக்குறேன்னு தெரியல, அன்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி நம்மளால் எது முழுது அது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு ரீச் ஆயிடும். அதான் இவர் சொல்வார், எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்வார். லவ் யூ, லவ் யூ ஆல். இதுதான் கர்மயோகம், வேலை செய்ய செய்ய காணாமல் போயிடும். அதில் ஒரு போதை காண்றது அவங்க, நல்ல விஷயம் தான் அது. அடிக்ஷன் டுவார்ட்ஸ் ஹெல்த்தி திங், கர்மயோக பாதை. சை கிரி கர்மா யோகம், யோகம்னா என்ன? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலம் ஏற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே சிவவாக்கியர். அப்படின்னா என்ன? உருதரித்த நாடியில ஒடுங்குகின்ற வாயுவை, எந்த வாயு? ஜீவசக்தி ஆகிய வாயு. கருத்தினால் நிறுத்தி, வார்த்தையை கவனிக்கணும், ஃபோக்கஸ்ல நிப்பாட்டு அப்படிங்கிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் அர்த்தம், தெரியாமன்னு எவ்வளோ அர்த்தம் அவர் உள்ளதுனாரலாம் எனக்கு தெரியல, அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி அதை அர்த்தம் கொடுக்கும். கருத்தினால் நிறுத்தி கபாலம் ஏற்ற வள்ளீரல் விருத்தரும் பாலராவர், அதனை ஏத்தினா அந்த ஜீவசக்தி ஆகிய வாயுவை கீழே இருந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது மேலே ஏத்திட்ட அப்படின்னா விருத்தரும் பாலராவர் வயசானவனும் குமரன் ஆயிடுவான், தேஜஸ் அப்படி இருக்கும் அவனுக்கு, மின்னுவான் பொன்னிறமா. மேனியும் சிவந்துடும் பாருங்க, அடுத்த வார்த்தை வர்றாரு பாருங்க, மேனியும் சிவந்துடும், மேனியும் சிவந்துடும் நல்ல தேஜஸா பொன்னிறமா வேற லெவல்ல தக 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 மின்னுவீங்க சத்தியமா. ஏன் விந்து சக்தி சிரோணித சக்தி பூரா தலைக்கு ஏறும், தலைக்கு ஏறிடுச்சுன்னா தேஜஸ் தான் தெரியும் ஃபுல்லா. மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை, அதே சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த அம்பாள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நம்புங்கப்பா, எப்படியாவது ஏத்திருங்கப்பா கீழே இருக்கிற மேலன்றாப்ல. இதுதான் யோக பாதை. இதை வேற மாதிரியும் சொல்லலாம், ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து. அப்படின்னா என்ன? பிராணயாமம். எந்த பிராணயாமம்? மூச்சுல விட்டீங்கன்னா நார்மல் பிராணயாமம், இது வாசி பிராணயாமம். வாசி பிராணயாமம் உள் சுவாசம் ஏறணும். இதை இவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளலாறு வாசி யோகம் வாசி யோகம் பண்றீங்களேப்பா, வாசி வாசி என்கிறாய வெண்ணிலாவே, வாசி என்ன பேச கண்டாய வெண்ணிலாவின்னு கேட்கிறாரு அவர். எங்க வாசி யோகம் பண்ணீங்க, நீங்க பண்றது வாசி யோகமா? மூச்சு மட்டும்தான் ஏத்தி ஏத்தி இறங்கிட்டு இருக்கீங்க. உண்மையான வாசி அவர் என்ன சொல்றாரு, வெளியேயும் விடாது, காத்த வெளியே விடக்கூடாதுங்கிறாரு. அப்புறம் உள்ளேயும் நிறுத்தாது, கும்பகம் பண்ணாதங்கிறாரு. எங்க வெளியும் விடக்கூடாது, உள்ளுக்குள்ளேயும் காத்து நிறுத்தக்கூடாது, அப்புறம் என்னதான் பண்ற இந்த காத்தை உள்ளேயே ஏற்றி ஏற்றி இறக்க வேண்டியது, எப்படி ஏத்துவீங்க? அதான் பரம்பொருள் யோகம், அதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள். இந்த காத்த புடினா நீங்க காலவே புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை என்னதான் சொல்றது, காத்த புடிங்க முதல்ல, எல்லாத்தையும் புடிச்சிடலாம். காற்றை பிடிக்கும் கணக்கறிவா, கணக்கு பார்த்து கரெக்டா கணக்கு வச்சு அந்த காற்றை பிடிக்கிற கால் கிடையாது, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு. அதை ஒருத்தன் புடிச்சிட்டான் அப்படின்னா கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னு எட்டி உதைக்கலாங்கிறாரு. ஏமனையே வந்தாலும் அப்படி எட்டி உதைக்கலாங்கிறாரு. போடா அப்புறம் வாடா, போடா அப்புறம் பாத்துக்கலாம்டா, போடா அப்படி சொல்லலாமா? ஏன் காற்றை புடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு, யமன் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை. யமன்றது என்ன? நீ இறக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு
நிலைக்கு பெயர் யம தர்ம நிலைன்றான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ காத்தவே நிப்பாட்டினா யம எங்க வர போறான்? ஒரு சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்களா, இது சொல்லாத சித்தர்களே கிடையாது. எல்லா பாடல்களும் இதை தழுவிதான் வருகிறது. எல்லாமே ஜோதியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, பவரை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, சக்தியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே, எல்லா அடையாளங்களுமே எதை பற்றி என்றால், உள்ளே இருக்கும் இந்த மெய்ஞானத்தை பற்றி தான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் பேசுறீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தம்பி நான் அதை பண்ணேன், தம்பி நான் என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டா படுத்தும் தூங்கின தம்பி, அவ்வளோதானே, வேற என்ன பண்ணீங்க? தேவையில்லாத மன வேகம் எப்போ குறையினா, தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை கிளப்பி விடாமல் இருந்தாலே முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிடும். மனசு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறீங்க, மனசு ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, மனசு எதை வேண்டுனாலும் எதை விரும்பினாலும் அதை கொடுக்க நினைக்கிறீங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம பழகி வச்சிருக்கோம். முதல்ல திங்க் பண்ணு, எனது தேவைகள் இவ்வளவுதான், இதை தாண்டி எனக்கு ஒரு தேவையும் இல்லை, இதுக்கப்புறம் எது வந்தாலும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். வருமா? கொண்டு வந்துடலாமா? தன்னிறைவுக்கு வரணும் முதல்ல. நீங்க தன்னிறைவுக்கு வரலை அப்படின்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு மன நிம்மதியை தரவே, மன நிம்மதின்றது ஏதோ சந்தோஷம் நினைக்காதீங்க. மன நிம்மதி வந்தால் தான் பொருள் வரும், பொருள் வந்தால் தான் பணம் வரும், பணம் வந்தால் தான் கடன் அடைக்க முடியும், கடன் அடைச்சா தான் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க, கேள்வி கேட்கலாம் நிம்மதியாக இருப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, படுப்பீங்க, தூங்குவீங்க. மன தெளிவு மட்டும்தான் அனைத்திற்கும் பேஸ். மன தெளிவை முதல்ல சம்பாதிங்க. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ, இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.